அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வேதாசபரி. இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் வந்து இருக்கிறோம். நம்ம பிறந்த ஊரோட பெருமையும் அருமையும் பற்றி பேசும்போது நம்மளோட உடம்பு வந்து கண்டிப்பாக புல்லரிச்சு போகும். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்த ஊரோட பெருமையும் அருமையும் தான் பேச போகிறேன். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை அப்படிங்கிற ஒரு நகரம் தான். இந்த நகரத்துக்கு வந்து பல பெருமைகள் வந்து உண்டு. ஆனால் ஒரு புராண கதையும் ஒன்று வந்து இருக்குது. அந்த கதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து ஒரு நாள் கைலாயத்தில் தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போது பார்வதி தேவி வந்து சிவனோட கண்ணை வந்து அடைக்கிறாங்க. அடைச்சோன்னே வந்து உலகமே வந்து இருண்டு போயிடுது, உயிர்கள் வந்து செத்து போகுது. இதை பார்த்து கோவமுற்ற சிவபெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, பார்வதி தேவிக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம் அப்படின்னா, நீ போய் மண்ண உலகத்தில் வந்து கருவூரமற்ற காளியாக வந்து பிறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அதுக்கு பார்வதி தேவி வந்து கேட்குறாங்க, இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்லுவேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அதோட வந்து அவங்க வந்து மண்ண உலகத்துக்கு வந்து காளியாக அவதரிச்சுறாங்க. ஆனால் தேவர்கள் வந்து அரக்கர்கள் வந்து கொடுமைப்படுத்துகிற காலம் அது. அப்போ போய் தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான போய் முறையிடுறாங்க, எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. உடனே வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காளிக்கு வந்து கட்டளையிடுறாரு, நீ போய் அந்த அரக்கர்களை அழித்து தேவர்களை காத்தினியா உனக்கு வந்து மறுபடியும் மறுபுறவும் நீ பெறுவே அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்கிறாரு. அதனால வெற்றியூர் ஊரில் பாகம்பிரியாலாவும், கொல்லங்குடியில் காளியாகவும், இறகசரியில் காளியா, நாட்டரசங்கோட்டையில் கண்ணாத்தா, காரைக்குடியில் கொப்புடை அம்மனாவும் அவதரிக்கிறாங்க. அவதரித்து அரக்கர்களை வந்து அழித்து தேவர்களை வந்து காக்குறாங்க. இந்த பெருமையே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான். நாங்கள் அழித்து ஒரு கோட்டையை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து திருமயங்கோட்டையோ இல்லை செஞ்ச் ஜார்ஜ் கோட்டையோ கிடையாது. நம்ம தேவக்கோட்டைன்னு இப்போ சொல்கிற தேவி கோட்டையை தான் வந்து உருவாக்குறாங்க. தேவி கோட்டை அப்படிங்கிறது இந்த ஊருடைய இயற்பெயர். இது கால போக்கில் வந்து மருவி தேவக்கோட்டை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. உலகளாவிய மருத்துவ சேவையாக இருக்கட்டும், கல்வி சேவையாக இருக்கட்டும், இது போன்ற சேவைகளை வந்து பெரும் பங்கு வகிக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அதிகம் வாழும் ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவக்கோட்டை. அதுவும் ஒரு பெருமை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அனைவருமே வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து பழகுவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் இந்த ஊரில் கோட்டைமன் கோயில் திருவிழா நடக்கும். கோட்டைமன் கோயில் திருவிழா அப்போ இந்த சுற்றுப்பட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து கோட்டைமனை தரிசிச்சுட்டு அருள் பெற்று போவாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கிற பெரும்பாதி மக்கள் வந்து அசையம் வந்து உண்ண மாட்டாங்க. அதன் காரணமாக இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சிகளை வந்து ஊருக்கு வெளியே தான் வெட்டுவாங்க. ஊருக்கு உள்ளே வந்து இறைச்சிகளை வெட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரத்துவம் காரணமாக, மத நல்லிணக்கத்தின் காரணமாகத்தான் இந்த செயலை வந்து காலங்காலமாக இன்னும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இதுவே வந்து இந்த ஊருடைய ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து நான் கருதுறேன். அதுக்கப்புறம் வந்து வீரத்தை பற்றி, இந்த ஊரோட வீரத்தை பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1942 நம்ம வந்து சுதந்திரம் கிடச்சிச்சு. ஆனால் 1942 சுதந்திரத்துக்கான, சுதந்திரம் வாங்குறதுக்கான போராட்டமே வந்து நிறையா வந்து வெடிச்சிது. அப்போம்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராடின நிறையா மக்களை வந்து ஆங்கிலேய அரசு வந்து திருவானையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில், தேவகோட்டையில் இருக்கிற மக்களை கைது பண்ணி சிறைச்சாலையில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க போராடினவங்கள. அதன் காரணமாக அந்த மக்களை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த சிறைச்சாலையை வந்து உடைச்சாங்க. தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை எரித்து நிறையா வந்து விடுதலை வேங்கைகளை வந்து காப்பாற்றினாங்க. இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த மக்களுடைய வீரத்தை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு தேவக்கோட்டை மக்கள், பொதுவாக சொல்லப்போனால் தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்பானவங்க, பாசமானவங்க, அன்பானவங்க, அடக்கமானவங்க, ரொம்பவே தெளிவானவங்களும் கூட. இந்த மக்களை எளிதில் யாரும் ஏமாற்ற முடியாது. இவங்களும் யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க. இந்த மண்ணுக்குன்னு வந்து நிறையா மைந்தர்கள் வந்து இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் தமிழன், முதல் தமிழன் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியான தமிழன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவக்கோட்டையை சேர்ந்தவர் நீதியரசர் லட்சுமணன். அவர் வந்து இப்போ தவறிட்டார். இருந்தாலும் அவருடைய பெருமை வந்து என்னென்னைக்கும் நிலைத்து நிற்கும். போன்ற நிறைய சான்றோர்களும் அறிஞர்களும் பிறந்த ஊர் தான் வந்து இந்த தேவக்கோட்டை. இந்த தேவக்கோட்டையில் வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் யார் வந்தாலும் வாழ வைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மண்ணை நம்பி வந்தவங்க வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வீழ்ந்ததாக வந்து சரித்திரமே கிடையாது. வீரர்களை எதிர்த்து போரிட்ட முதல் வீரப்பெண்மணி வேலுநாச்சியாரும் இந்த மண்ணில் கால் பதித்திருக்காங்க. வீரத்தின் அடையாளமே விளங்கக்கூடிய மருது சகோதரர்களும் இந்த மண்ணில் கால் பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நமக்கு வந்து பெருமையான ஒரு விஷயம். அதே சமயத்தில் ராமாயணத்தில் அதிகமான கூற்றுகள் வந்து இந்த தேவக்கோட்டை பற்றி வருது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவக்கோட்டை சுற்றியுள்ள கிராமங்களின் அடிப்படையில் தான் வந்து ராமாயணத்தில் வந்து நிறையா கதாபாத்திரமாக இருக்கட்டும், இல்லை கதைகளாக இருக்கட்டும் வருது. ஹனுமன் வந்து ராமனை சந்தித்து, நான் வந்து தேவியை பார்த்தேன், சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற இடம் கண்டேன் தேவி அப்படின்னு சொல்லுவார். அது கண்டதேவி அப்படிங்கிற ஒரு கிராமமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் சடாயோட இறகு வந்து சிதறின இடம் இறகு சிறி அப்படிங்கிற ஊராகவும் இருக்குது. அதே சமயத்தில் அனுமன் அமர்ந்த இடம் அனுமந்தக்குடி என்றும், அனுமன் வந்து உட்காந்து தவம் செஞ்ச இடம் ஆறாவயல் என்றும், போன்ற பல புதிர்கள், ராமாயணத்தை ஒட்டியுள்ள புதிர்கள் வந்து இந்த தேவக்கோட்டை சுற்றியுள்ள கிராமத்தில் வந்து இருக்குது. இந்த தேவக்கோட்டையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கோவிலில் வந்து அதிகமாகவே இந்த தேவக்கோட்டையில் வந்து பரவலாக நம்ம காண முடியும். முக்கியமான ஒரு கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காளையார் கோவில் ரெட்ட கோபுர வடிவத்தில் வந்து கட்டப்பட்டது. இந்த கோவிலில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு.
முருகனுக்கு வந்து ஆறு படை வீடுகள் உள்ளது. ஏழாவது படை வீடா வந்து தேவக்கோட்டையில மலைக்கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அதே சமயத்துல சீரடி சாய்பாபா கோவில் இருக்கு. சீரடியில் உள்ள அதே அமைப்புல சாய்பாபாவோட சிலை வந்து செய்யப்பட்டு இருக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். தேவக்கோட்டையை சுத்தி நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் வந்து இருக்குது. இறைவன் வந்து வசிக்கும் ஒரு இடமா தான் வந்து தேவக்கோட்டை நகரத்தை வந்து நம்ம பாக்குறோம். இந்த தேவக்கோட்டையுடைய அருமைகள் பெருமைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்ல தவறிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.